ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சோஷியல் த்ரீ சேனல்லேருந்து உங்கள் பாலமகன் பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா விவசாயத்தை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனையான ஒரு ஸ்டோரி. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். ஓகே நண்பா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போக போகிறோம். யாரும் தூங்கிடாதீங்க, தயவு செஞ்சு ஸ்டோரி ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே நண்பா, இந்த டாப்பிக்கே வந்து விவசாயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஏன்னா தை திருநாள் வரப்போது, அதனால் ஆரம்பிக்கிறது ஒரு அமோகமாக ஆரம்பிக்கும் சொல்லிட்டு இந்த கதையை ஆரம்பிக்கிறேன். முதல்ல எடுத்தவனே, ஒரு ஐயர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பூஜைலாம் போடுவார், மந்திரம்லாம் சொல்லுவார், ஐயனாலே பேசிக்க அதெல்லாம் பண்ணுவார். அவர் வந்து இந்த கொரோனா லாக்டவுனில் இந்த COVID-19 வைரஸ் காரணமாக அவரோட வாழ்க்கையை பாதிச்சு, அவர் வாழ்க்கை மட்டும்லாம் எல்லார் வாழ்க்கையும் பாதிச்சிச்சு. அவர் வந்து அவரோட கஸ்டமர்ஸ்கிட்ட ஃபோன் பண்ணுறாரு. அப்போது ஒரு நபர் இருக்கார், அவர் பேர் சோமசுந்தரம்னு வச்சுக்கோங்க. ஏய் அப்பா, நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு தெரியப்பா கொடுக்கலையாப்பான்னொன்னே. இல்லைப்பா, இல்லை சாமிஜி, நான் வீட்டிலே கொடுத்துட்டேன் சாமிஜின்னொடனே சாமிக்கு ரொம்ப ஷாக்கிங். எப்படிப்பா வீட்டிலே கொடுத்த அப்படின்னு கேட்டோடனே, இல்லை சாமிஜி, நான் வீட்டிலே ஆடியோ மட்டும் ரெக்கார்டு போட்டுட்டு வீட்டிலே அப்பாவுக்கு தெரிஞ்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே சாமி, ஐயோ என்னப்பா அப்படி பண்ணிட்டீங்க. ஆமாம் சாமி, நீங்கள் நேரில் வந்து பேமெண்ட் முழுசாக கேட்பீங்க, என்கிட்ட பேமெண்ட் இல்லை, அப்போ என்ன பண்ணுறது, அப்போ ஆன்லைனில் நான் பண்ணுவேனே, ஆன்லைனில் மந்திரம் சொல்லிட்டுருக்கானே அப்படின்னு சொன்னேன். அடி சக்கு அப்படிங்கிறான். ஆன்லைனில் சொன்னால் 50% அப்படி அமௌண்ட் அப்படின்னோடனே, இல்லை சாமி என்கிட்ட அதெல்லாம் இல்லை, அதனால் நான் ஆன்லைன்லேயே நான் யூடியூப்லேயே ரெக்கார்டு போட்டு வீடியோ போட்டு வீடியோ ஆடியோ ரெக்கார்டை போட்டு டவுன்லோட் பண்ணி நான் எங்கள் அப்பாவுக்கு தெரிய முடிச்சோன்னோடனே சாமிஜி, ஓகே இப்போ என் வேலையை முடிச்சோன்னு சொல்லிட்டு துண்டை தலையில் போட்டார். கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு சாமிஜியும் போயிட்டார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முடிவற்ற சலூன் கடை சண்முகம். அவர் வந்து இந்த COVID-19 வைரஸ் காரணமாக அவருக்கு எங்கேயும் வியாபாரம் ஓடல, அவர் ரொம்ப மலர் வச்சு ஆகிட்டார். கஸ்டமர்க்கெலாம் ஃபோன் அடிக்கிறாரு. அதில் சண்முகம் சுந்தர்னு அவர் பேரில் ஒருத்தர் இருந்தார். அவரும் ரெகுலர் கஸ்டமர். அவர் ஃபோன் போட்டு என்னப்பா முடிவோட்டை வரலையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் என்ன சொன்னார், இல்லை இந்த வைரஸ்னால எங்கேயும் வீட்டுக்குள்ள வீட்டு விட்டு வெளில வரல, நீ வீட்டு விட்டு வெளில வரானா, நான் வேணா வந்து ஒன்று முடி விட்டு வரேன் அப்படின்னோடனே, இல்லை இல்லை வைரஸ் போயிடும் வேணாம் அப்படின்ட்டுருக்காரு. இல்லை இல்லை நான் அமௌண்ட்டு பாதி தான் கேட்போனோடனே, நீங்கள் பாதி கேட்டாலும் காவாசி கடை என்கிட்ட இல்லை, என் மனைவியே எனக்கு முடிவிட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அது முடிவிட்டுக்கு என்ன பண்ணுறாரு, கழுத்துக்கு துண்டெடு தலையில் போட்டு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் குழு மகளிர் குழு LMT குழு, அந்த ஆஃபீஸர் வந்து இந்த COVID-19 எந்த வைரஸ் இருந்தாலும் அவர் வசூல் பண்ணுறதுக்காக அவர் ஏரியாவில் போயிட்டு மாதம் மாதம் வசூல் பண்ணுறாரு. அந்த வைரஸ் காரணமாக அப்போ யாருக்கிட்டையும் காசு இருக்காது. அங்கே இருக்க தெரு ஃபுல்லாக அந்த வீட்டில் 10-15 வீடும் ஆளைக்கானும் வீடெலாம் பூட்டியிருக்கு. அவருக்கு ஆஃபீஸர் ஃபோன் அடிக்க, என்னப்பா அமௌண்ட்லாம் வாங்கிட்டேன். அதுக்கு அந்த அவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா இல்லை சார், இதுமாரி இந்த வைரஸ் காரணமாக அவங்க எல்லோரும் வீட்டை காலி பண்ணிட்டு எங்கே போனாங்கன்னு தெரிலன்னு ஆஃபீஸ் திட்டுறாரு. ஏன்ப்பா ஒரிஜினல் அட்ரஸ் தான் கொடுத்தாங்க. ஆமாம் சார், ஒரிஜினல் அட்ரஸ் தான் கொடுத்தாங்க, எல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களா இல்லை சொந்த ஊருக்கு போயிருக்காங்களான்னு தெரியல. நல்லா இப்போதைக்கு அமௌண்ட் வரான்னு சொன்னோன்னே ஆஃபீஸ் டென்ஷன் ஆகி, இந்த மாதம் சேலரி உனக்கு போகணும்ல. ஆமாம் சார் ஆர்வமாக கேட்டிருக்காரு ஏஜென்சி, இந்த மாதம் அவனுக்கு சேலரி கட்டு அப்படின்ட்டோடனே அவர் கச்சப்பை எடுத்து தலையில் போட்டு கோவிந்தா கோவிந்தா சொல்லிட்டார். அவரும் கோவிந்தா சொல்லிட்டாரா. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப். அவர் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப கெத்தாக இருந்தார், ஜாலியாக இருந்தார். மாதம் ஒன்றாந்தேனா சம்பளம் என்ன சொல்லிட்டு கெத்தாக ஜாலியாக இருந்தார். அவர் கூட ஒருத்தர் இருந்தார், ஜாலியாக பேசிட்டு கவர்மெண்ட் வேலை கெத்து சொல்லிட்டு திடீர்னு அவருக்கு மெசேஜ் வந்துச்சு. ஒன்றாந்தேதி அவனோடனே மெசேஜை பார்த்தா அவருக்கு சேலரியில் பாதி எடுத்துட்டாங்க. ஏன் பார்த்தா அந்த COVID-19 வைரஸ் காரணமாக அமௌண்ட்டாக பாதி எடுத்துட்டாங்க. அப்படியே ஷாக் ஆகி ஆள் தலையில் துண்டை போட்டார். கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு அவரு சொல்லிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வேலை பாதிச்சிச்சு. அதுக்கு அவர் விவசாயி ஒருத்தர் இருக்கார். அவரை பார்த்திங்கன்னா இதுக்கு அகெயின்ஸ்டாக அவர் வந்து ஒரு பேங்க் மேனேஜருக்கு கால் பண்ணுறாரு. ஹலோ சார், நான் தான் விவசாயி பேசுகிறேன், உங்கள்கிட்ட லோன் கேட்டுக்காக நான் உங்கள் பேங்க் வந்தேன். நீங்கள் சொன்னீங்க கூட்டம் இல்லாமல் இருக்குள்ளே வாங்க, அவங்க சார்ஜ் பண்ணி தரேன். நீங்கள் இந்த COVID-19 வைரஸால் யாருமே வெளில வரல, இப்போ என் லோன் சார்ஜ் பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆஃபீஸர் பேங்க் ஆஃபீஸர் திட்டாரு. ஐயோ அவன் உலகமே அழிய போதுன்ட்டுருக்கான், அவன் வெளில வராமல் வீட்டில் இருக்கான், நீ தான் அவ்வளோ பெரிய கார்ப்பரேட் கம்பெனி வீட்டில் சும்மா உட்காந்துருக்காங்க, நீ சாத விவசாயி உனக்கு என்ன அப்போ உனக்கெல்லாம் லோனை சாங்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அவர் கெஞ்சி கூத்தாடி பார்க்குறாரு, அதெல்லாம் முடியாதியா போயா அப்படிங்கிறாங்க. அவர் இப்போ சொல்கிற விவசாயி, ஐயா அவங்களாம் வீட்டில் இருந்தால், அவங்க ஒர்க் அவுட்டவங்க வீட்டில் இருந்தால் நார்மலாக இருக்கும் ஐயா, ஆனால் என்னோடய ஒர்க்கை விட்டால் எல்லாருக்கும் சாப்பாடு கஷ்டப்படுவீங்க ஐயா, எனக்கு இங்கே வீட்டு பக்கத்துலேயே கொள்ளை இருக்குங்க ஐயா, நான் வீட்டிலே கொஞ்சம் வேலை செய்வேங்க, எனக்கு தேவை மணி தாங்க ஐயா அப்படிங்கிறாரு. நீ மணியாக இருந்தால் எது இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்ன ஓவராக பேச சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த விவசாயம் மனசு வளைஞ்சி என்ன பண்ண முடியும் அவரால், அதனால் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அவர் பாக்கெட்டில் ஒரு மோதிரம் தங்க மோதிரம் இருந்துச்சு. என்னடா நம்ம கையில் தங்க மோதிரம் இருக்குது அப்படி யோசிக்காரு. அதுக்கு முன்னாடி பார்த்தா தான் அவங்க மனைவி வந்து தன் பையன் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறான், அது படிப்பு செலவுக்காக மோதிரத்தை வந்து கையில் கொடுத்தாரு. இது கொடுத்து அடமானம் வச்சு போய் ஃபீஸ் கட்டிவிட்டு அப்போ தான் பையன் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி சொல்லிருக்காங்க சாருங்க, அதனால போய் அதை அடமானம் வச்சுட்டு பையன் ஃபீஸ் கட்டுவான்ட்டுருக்காங்க. இந்த விவசாயி யோசிக்கிறான், பையனோட படிப்பா இல்லை நம்ம விவசாயமா இல்லை மனைவியோட அன்பா அப்படின்னு மூணுத்தையும் யோசிக்கக்குள்ளே
அவர் தெரிஞ்ச பையன் படிப்பு வாங்க போனாலும் பரவாயில்ல, நம்மளை விவசாயம் தான் முக்கியம், இதான் நம்மளை சோறு போட சொல்லிட்டு அந்த முகத்தை அடமணம் வச்சு அறுவடை பண்ணுறாரு. அப்போ அவங்க பையன் கால் பண்ணி, அப்பா உன்னால் தான் பண்ண அசிங்கப்பட்டேன், உன்னால் தான் கஷ்டப்பட்டேன், இப்போ திருப்பி நீ விவசாயத்தில் திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற, இவ்வளோக்கு நீ கடன் வாங்கி கடையெல்லாம் பண்ணுற, ஆனால் லாபம் உனக்கு வந்ததே இல்லை, திருப்பி திருப்பி நீ பண்ணிகிட்டே இருக்கேன், என் மட்டும் மூஞ்சில் முழிக்காதப்பான்ட்டான். அவங்க மனைவியுமே மூஞ்சில் முழிக்காதீங்கன்ட்டாங்க. என்ன பண்ணுறது விவசாயி, வாழ்க்கையே அவரோட ஃபேமிலியை யாரும் மதிக்கலை, அப்பையும் பரவாயில்ல சொல்லிட்டு தன் கழுத்தில் இருக்க துண்டை எடுத்து தலையில் கட்டி சேத்துல காலை வச்சு அவரோட பண்ணுறாரு. இதுதாங்க இன்றைக்கி ஒரு விவசாய நிலைமை. அவர் ஃபேமிலிலாம் விட்டுட்டு, என்னோடய தெய்வம் என் நலந்தான், யார் என்னை கைவிட்டாலும் பரவாயில்ல, நான் என்னை நம்பி வந்தால் கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு விவசாயத்தை செஞ்சிட்ருக்காரு. இந்த சோழிலேருந்து என்ன தெரியுதுன்னா, விவசாயத்தெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட் பாலமும் தேங்க்யூ பாய் பாய் சி யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.